வந்து நான் வந்து இந்த குப்பை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும்னு இருக்கேன். யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து இதெல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் இப்போ வந்து கடைசியாக க்ளீன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டரை வாரமே ஆகிருக்கும். அவ்வளோ குப்பையாக இருக்குது. பட் ஆனால் ஏன் தெரில இந்த ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணும் அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வரவே வராது. ஆனால் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் அந்த க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும் வராது. சரி ஓகே, காமிக்கிறேன் உங்களுக்கு இதை நான் யூஸ்வலாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஃபேன்சியெல்லாம் இருக்காது, எல்லாம் வீட்டில் இருக்க திங்ஸ் அந்த மாதிரி வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். சரி உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு பார்க்கவே புரியும் நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், என்ன தான் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. காலையிலேருந்து நான் எடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்டையர் வீடியோவில் வந்து வீடியோ இருக்குது, ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி ஆகுது. இப்போ தான் கரெக்டாக எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆன் பண்ணுறேன். ஒரு இதுலேயும் ஆடியோ கிடையாது, எல்லாம் வந்து வீடியோ மட்டும் தான் இருக்குது. அதாவது நான் பேசின அந்த கிளிப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வீடியோ மட்டும் இருக்குது, ஆடியோ இல்லை. ஸோ எனக்கு வந்து ஐயோன்னு இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா எகெயின் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கலையை என்னெல்லாம் பேசணுன்னோ அது திரும்ப வந்து பேச போகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா, ஒரு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ நடுவில் வந்து ஒரு பார்சல், ஒரு டெலிவரி என்ன கால் பண்ணாங்க, இந்த மினிமலிஸ்டிக் பார்சல் வந்திருக்குன்ட்டு. ஓடி போய் இதை ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படியே வந்துட்டு மைக் ஆன் பண்ணாமல் அந்த ஒரு குஷியிலேயே பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் என்னெல்லாம் காலையில் பண்ணேன் அப்படிங்கிறத ஒன்று நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க ப்ரெஷ் எல்லாம் வந்து காமிச்சிருந்துருப்பேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்க ப்ரெஷ் வந்து கொஞ்சம் தான் ப்ரெஷ் இருக்கும். பட் ஐ திங்க் இதுவே எனக்கு மோதன் என்னப்பா தான் இருக்குது. இது வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து வாட்டரில் வந்து ஒரு நம்மளோட இந்த குலாப் ஜாமுன் வாங்கினா ஒரு டப்பா இருக்கும் இல்லையா, நீளமாக வெள்ளை பிளாஸ்டிக் டப்பா, அந்த டப்பா எடுத்துக்கேன். ஸ்வீட் கடையிலலாம் போனாலே அந்த டப்பா கிடைக்கும், அந்த டப்பாவில் தான் எப்பயுமே வாஷ் பண்ணுவேன். அதில் வந்து அந்த பேபி ஷாம்பு மாதிரி ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியான தலைக்கு போடுற ஷாம்பு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஓகே, அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதை வந்து அந்த தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட இது இருக்கு இல்லையா, ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு 10-15 minutes அதில் ஊற விட்டுடுவேன். ஸோ அதில் ஏதாச்சும் இந்த கட்டி கட்டியாக தான் இருக்கும் சம்டைம்ஸ்லாம், இந்த ஃபவுண்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கிளம்பாய் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 10-15 minutes கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷ், அது வந்து துணி வாஷ் பண்ணுற ப்ரெஷ் இல்லை, இதுக்குன்னே நான் தனியாக ஒரு ப்ரெஷ் வந்து ஸ்டார்டிங் எடுத்து வச்சுருந்தது. இந்த ப்ரெஷ் தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பல கோடி வருஷமாக ஏதாவது திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே தனியாக வந்து அந்த ஒரு மேட் மாதிரி இருக்கும், நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, ஃபோம் வர மாதிரி வச்சு ஃபேஸ் வாஷ் வந்து போட்டுட்டு அதை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை வந்து தேய்ப்பேன். அது மோஸ்ட்லி ஒரு 90% அதுலேயே வந்து எல்லாமே போயிடும். தென் எகெயின் இதெல்லாம் நல்லா க்ளீன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எகெயின் வந்து தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் வந்து காய வைப்பேன். யூஸ்வலாக இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ப்ரெஷ் வச்சு ஒன்று ஒன்றா வந்து வாஷ் பண்ணுவேன். பட் போக போக அந்த ஃபினிஷிங்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மூட் வந்து ஃபுல்லாக இதாகிடும். ஸோ எல்லா ப்ரெஷ்ஷையும் ஒட்டுக்கா எடுத்து வந்து வாஷ் பண்ணுவேன். எஸ்பெஷலி வந்து இந்த ஐ ஷேடோ ப்ரெஷ், ஐ ப்ரெஷ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒட்டுக்கா தான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்ட்க்கு மேலே அந்த பொறுமையை வந்து இழந்துட்டேன். ஸோ எல்லா ப்ரெஷ்ஷும் ஒட்டுக்கா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, பியூட்டி பிளெண்டர், அதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறப்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்க மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கலரில் இருக்கும், க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கே நான் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கையிலே தான் போட்டு நல்லா ஸ்க்ரான்ச் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பிளெண்டரோட அந்த பாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபுல்லான ஃபவுண்டேஷன் இது பண்ணுவோம், அங்கே தான் ரொம்ப ஸ்டெயின் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் நல்லா போட்டு ஸ்பீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃபவுண்டேஷன்லாம் போயிடும். பட் என்னோட பியூட்டி பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் ரெசிடியூ இருக்க மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சளவு நான் அதை வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த பியூட்டி பிளெண்டர் ஸ்பாஞ்சோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காமிக்கிறேன், அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கலர் வந்து முன்னேறதுக்கும் இப்போக்கும் சுத்தமாக ஒத்தி போகாது, அந்த அளவு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்.
அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ரஷஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி மாட்டி விட்டோம்னா அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகாது. எனக்கு இந்த ஐஷேடோ ப்ரஷ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எனக்கு பெருசாக வந்து ஷேப் மெயின்டைன் ஆகும் கண்டுக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த ஃபேஸோட ப்ரஷ்லாம் இருக்கு இல்லையா அது பவுடர் அடிக்கிறது கான்ட்ரல் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ரஷ்லாம் வந்து எனக்கு ஷேப் மாறினா வந்து பிடிக்காது. அதனால் அதை மட்டும் என்ன பண்ணிக்கோன்னா தலைகில் தொங்குற மாதிரி வந்து ஹேங் பண்ணி ட்ரை பண்ணிக்குவேன். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா இந்த ஹேங்கர் எடுத்துக்குவேன். இந்த ஹேங்கரில் வந்து நம்ம தலைக்கு போடுறோம் இல்லையா பேண்டு அந்த பேண்டில் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து கட்டி விட்டுருவேன். ஸோ அது ஹேங் ஆகிற மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அப்படி வந்து தலைகில் வந்து ஹேங் ஆகி ட்ரை ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். எகெயின் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஈவன் வாஷ் பண்ணுறது கூட ஆட்டோமேட்டிக்காக குட்டியாக ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் மாதிரிலாம் கூட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். பட் எனக்கு இது கையிலேயே வாஷ் பண்ணிக்கிறதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஹேங்கர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லையோ எங்கேயோ ஒரு டிஐஒய் இதில் தான் பார்த்தது. பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட ப்ரஷ் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு சேஞ்ச் ஆகல. அது நல்லாவே வந்து இருக்க மாதிரி இருக்கு. தோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டிஐஒய் ப்ரஷ் ஹேங்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க க்யூட்டாகவே தான் இருக்குல்ல. பேசிக்காக இவ்வளோதான் நான் வந்து ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுவேன். இது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் ஆகும். பட் இதை வந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன் தெரியல. இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காகவாச்சும் அதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஆடியோ வாட்சும் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. மதியத்துலேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறேன். பாய். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.